ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டுவெண்ட்டி ஃபோர் தெக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாக் என்னென்னா நீங்கள் தமிழில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க அதான் கிரேட் டேன் எப்பவும் போல தான் இதோட ஹிஸ்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடய சைஸு வெயிட்டு ஹைட்டு கேரக்டரு அதை பற்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் அடல்ட்டு கிரேட் டேனோட ஹைட்டு வந்து மினிமம் தேர்ட்டி இன்ச்சஸாக வச்சுருக்கணும் அப்படி தேர்ட்டி இன்ச்சஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுவும் கிரேட் டேன் தான் ஆனால் அது வந்து ப்ரீடிங்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்புறம் அதோடய வெயிட் வந்து ஃபிஃப்டி டூ எயிட்டி ஃபோர் கேஜிஸ் இருக்கும் இதோட கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ளூ மேண்டில் பிரிண்டில் ஹாரல் குயின் இந்த மாதிரி ஏழு கலர் இருக்குது அந்த ஏழு கலர் மட்டும்தான் அமெரிக்கன் கேனல் கிளப்பால் அப்ரூவ் பண்ணப்பட்டது அடுத்து வந்து இதோட ஒரு சோகமான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு டாக் சிக்ஸ் டூ எயிட் இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா எயிட் டூ டென் இயர்ஸ்னு போட்டிருப்பாங்க அது வந்து மேக்சிமம் தான் எயிட் டு டென் இயர்ஸ் இருந்திருக்கு ஆனால் இதோட லைஃப் ஸ்பென் வந்து சிக்ஸ் டூ எயிட் இயர்ஸ் தான் இதோட ஆரிஜின் எங்கடான்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஜெர்மனி தான் என்னடா எல்லா டாக்கும் ஜெர்மனிங்கிற அப்படின்னிங்கன்னா இருபது ப்ரீடுக்கு மேலே ஜெர்மனியிலிருந்து தான் வந்திருக்கு அந்த இருபது ப்ரீடுமே ஓரளவுக்கு பெரிய ப்ரீடு தான் கிரேட் டேனோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா கிரேட் டேனோட சைஸ் மட்டும்தான் கிரேட்டு மற்றபடி இதுக்கு ஓனாட்ட குழந்த மாதிரி இருக்கும் இது வந்து சைஸ் பெருசாக இருக்கனால இதை வந்து வீட்டில் வச்சு வளர்க்க முடியாதா அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு வளர்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க இதுவும் ஒரு ஃபேமிலி டாக் தான் அதனால் நீங்கள் தாராளமாக வச்சு வளர்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கிரேட் டே நாய்க்குட்டி வாங்க போகிறோம்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு வாங்க போங்க ஏன்னா கிரேட் டேனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிரேட் தான் மெயின்டெனன்ஸ் கிரேட்டு அதோட பில்லு கிரேட்டு அதுக்கு ஆப்ரேஷன் கூட பண்ணுவாங்க அதுவும் கிரேட் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரேட் டே நாய்க்குட்டி பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா வீட்டில் அப்புறம் வந்து நீங்கள் நம்ம ஊர் நாட்டு நாய் கொடுக்குற மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா கிரேட் டே தாங்காது அப்புறம் நீங்கள் அதை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக தான் அலையணும் அது ஹாஸ்பிட்டலில் அலையிறதுக்கு நீங்கள் பைக்கில் சான்ஸே இல்லை எக்ஸ்யூவி எக்ஸ் மட்டும்தான் கூப்பிட்டு போகணும் இல்லைனா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நடத்தி தான் கூப்பிட்டு போகணும் அங்கே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பில்லும் கிரேட்டாக தான் போடுவாங்க ஏன்னா கிரேட் வந்து டாக் ஆஃப் லக்ஸுரின்னு கூட ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரேட் டேனுக்கு ரொம்பவே அதிகம் சில விஷயம் மட்டும் கிரேட் டேனுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணணும் என்னென்னா கிரேட் டேன் ஆகி குட்டி வந்து குட்டியிலேருந்தே நீங்கள் அது உங்கள் மேலே தாவ விடக்கூடாது ஏன்னா குட்டியில் தாவதுன்னா நீங்களும் அதை பிடிச்சி விளாடுவீங்க ஆனால் அதோட ஆவரேஜ் வெயிட் வந்து ஃபிஃப்டி டு எயிட்டி ஃபோர் கிலோ மட்டும் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு அது செவன்ட்டி கிலோவே இருந்தால் அது பெருசானதுக்கப்புறம் உங்கள் மேலே தாண்டிச்சின்னா நீங்கள் தள்ளி விட்டு எந்திரிக்கிறதுக்கெல்லாம் போதும் போதும் ஆயிரும் அது உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க திருப்பி எந்திரிக்கவே மாட்டாங்க அப்புறம் வாக்கிங் வந்து அது உங்கள் கூடயே வர்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்டு போகணும் நீங்கள் பிடிச்சி வாக்கிங் சின்ன குட்டிகிட்டேருந்து தர தரன்னு எழுதிட்டு போய் பழக்கியிருந்தீங்கன்னா பெருசானதுக்கப்புறம் அப்புறம் அது உங்களை போட்டு தர தரம் எழுதிட்டு வந்துடும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து வளர்க்கணும் ஏன்னா கிரேட் டேனுக்கு வந்து ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம் இதுக்கு நீங்கள் ஃபுட்டு எப்படி கொடுக்கணுன்னா ஒரே தடவை அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது ரொம்ப நேரம் விட்டு விட்டு கொடுக்கக்கூடாது இதுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடி கொடுக்கணும் இதுக்கு எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் கம்மியாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் போக போக அதிகமாக கொடுத்துக்கலாம் இது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் அப்புறம் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் அப்படி தான் நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் ஒருவேளை நீங்கள் சாப்பாடு கொடுத்தது எக்ஸசைஸ் கொடுத்திங்கனாவோ இல்லை எக்ஸசைஸ் முடிச்சது சாப்பாடு கொடுத்தீங்கனாவோ கேஸ்ட்ரிக் டைலேஷன் ப்ளோட்டிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இதுலேயே சில ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சுன்னா டாக் வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே இறந்துடும் அதனால் நீங்கள் அதான் கிரேட் டேன் வளர்க்குறது வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் அதிகம் அதுவும் இல்லாமல் நீங்கள் கிரேட் டேன் வளர்க்குறீங்கன்னா வீட்டில் ரெண்டு மூணு பேர் சம்பாரிச்சா கூட பார்த்தா ஏன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு கிரேட் டென் வந்து ஒன்றரை டு ஒன்றரை கிலோ ஃபுட்டாக சாப்பிடும் அது இல்லாமல் இதுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபேட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன் அப்புறம் கார்ப்ஸ் கால்சியம் முக்கியம் இதெல்லாம் எக்ஸீடாகாமல் நீங்கள் கொடுக்கணும் கிரேட் டெனுக்கு வந்து சாப்பிட்ற தட்டு வந்து ஹைட்டாக வைக்கணும் இது எல்லா நாய்க்குமே பொருந்தும் ஏன்டா கிரேட் டெனுக்குன்னு மட்டும் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்காதீங்க ஏன்னா கிரேட் டேனுக்கு வந்து இன்னும் ஹைட்டாக வேணும் ஏன்னா நீங்கள் மற்ற ப்ரீடுக்கு வைக்கிற அளவுக்கு வச்சிங்கன்னா கிரேட் டேனால் குனிஞ்சு சாப்பிட முடியாது அப்புறம் வந்து கிரேட் டேன் படுக்கிறதுக்கு வந்து இடம் நம்ம சாஃப்டாக வச்சுக்கணும் இப்போ வந்து ஃபோமெல்லாம் கிரேட் டேன் அந்த மாதிரி பெரிய பெரிய நாய்க்கெல்லாம் தனியாக விற்கிறாங்க நீங்கள் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமஸ் அனிமேஷன் டார்க் கேரக்டரான ஸ்கூபீடும் ஒரு கிரேட் டேன் தான் பேசிக்காக பார்த்திங்கன்னா ஐரிஸ் உல் ஹவுண்டு வகை டாக்கு தான் ஒயர் அதிகம் ஆனால் இப்போதைக்கு கிரேட் டேன் தான் ஒயர் அதிகமாக இருக்கிறதுனால கின்னஸ் வேல் ரெக்கார்டு அடிச்சிருக்கு ஜியூஸுங்கிற ஒரு டாக் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தி நாலு இன்ச் இருந்தனால அது வந்து கின்னஸ் வேல்ட் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க ஜூலியானாங்கிற வேர்ல்டு வார்டில் சோப் பண்ண ஒரு கிரேட் டேன் வந்து ரெண்டு தடக்கா ப்ளூ கிராஸ் மெடல் வாங்கியிருக்கு கிரேட் டேனில் வந்து டாபர் மேன் மாதிரியே அமெரிக்கன் அப்புறம் வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் இருக்குது இதில் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் வந்து பெருசாக தோல் தொலை தொலைன்னு இருக்கும் ஆனால் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வந்து எனர்ஜெட்டிக்காக யூரோப்பியன் பிரீடை விடவே ஸ்டிஃப்பாக இருக்கும் கிரேட் டேனை வந்து ஐரி சுல் அவனோடய ஹைட்டு அப்புறம் இங்கிலீஷ் மேஸ்டிஃபோட மசில்ஸு அப்புறம் வந்து கிரே கிரேஹனோட ஸ்பீடு அதையெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரீட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து வந்து நம்ம கிரேட் டேனோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம் கிரேட் டேனோட ஹிஸ்ட்ரி வந்து பதினாறாம் நூற்றாண்டுலேருந்தே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இங்கிலாந்து வந்து இதை வந்து ஜெர்மனிட்டு இருந்து வாங்கினப்போ இதுக்கு வந்து இங்கிலீஷ் டாக்னு பேர் வச்சாங்க அதோட மீனிங் வந்து இங்கிலீஷ் டாக் தான் அப்புறம் வந்து எயிட்டி நெயிட்டிஸில் வந்து இதுக்கு மறுபடியும் பேர் மாற்றினாங்க அப்போ வந்து ஜெர்மன் மேஸ்டிஃப்னு வச்சாங்க அப்புறம் காலப்போக்கில் பேர் மாத்திரதையே ஒரு வேலையை வச்சுட்டு கடைசியில் ஃபிக்ஸ்டாக கிரேட் டேன்னு ஒரு பேரை கொண்டு வந்தாங்க ஜெர்மனியோட நேஷனல் டாகியே இந்த கிரேட் டேன் தான் அப்புறம் வந்து யூஎஸ்ஏ பென்சில்வேனியாவோட அஃபீஷியல் டாகும் இந்த கிரேட் டேன் தான் பென்சில்வேனியாவோட ஃபவுண்டரான வில்லியம் பென் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த பென்சில்வேனியா வந்து அழகு வலிமை புத்திசாலித்தனம் எல்லாமே கிரேட் டேன் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காரு வியூவர்ஸ் இதோட வீடியோ முடிஞ்சிச்சு அப்படியே வெளியே போயிடாமல் லைக் பண்ணாங்கவங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணிடுங்க பாய் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்